two masses of 5 kilogram and 10 kilogram are connected to a pulley as shown. What will be the acceleration? The pulley is set free. The pulley is set free அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ புள்ளி வந்து ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஆக்சிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஜி ஈவன் ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி. ஸோ இந்த டயரம் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டயரம் கொடுத்துக்க டயரம் வந்து ஒரு புள்ளிக்குள்ள வந்து டூ மாசஸ் கனெக்டட். இங்கே வந்து என்ன உங்களுக்கு 5 கிலோகிராம் ஓகேவா, மாஸ் வந்து 5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியில் வந்து என்னென்னா உங்களுக்கு 10 கிலோகிராம். ஸோ டென்ஷன் ஆன் போத் ஸ்ட்ரிங் வந்துன்னா உங்களுக்கு வந்து அப்வேர்டு. ஸோ சின்ஸ் 5 கிலோ மாஸுங்கிறதால வெயிட் வந்து என்னது மாஸ் 5, ஆக்சன்டிவிட்டி கிராவிட்டி வந்து ஜி, டபிள்யூக்குள்ளே எம்ஜி பிரகாரம். இங்கே அதே மாதிரி டபிள்யூக்குடி எம்ஜி வெயிட் ஆஃப் தி பிளாக் வந்து இங்கே வந்து மாஸு 10, ஆக்சிலிட்டி கிராவிட்டி வந்து ஜி. ஸோ நோ ஃபார் திஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10g, இது வந்து டவுன்லோடு இது அப்லோடு. ஸோ 10g மைனஸ் 10 cm ஈக்குவல் டு மாஸ் இன்ட் ஆக்சிலேஷன் ஓகேவா. ஸோ 10 × ஆக்சிலேஷன் ஏன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும் ஆக்சிலேஷனு. ஈக்குவேஷன் நம்பர் 1. சிமிலர்லி வந்துன்னா இங்கே 5g டென்ஷன் இது அப்போ இது வந்து இல்லை மாஸ் கம்மியாக இருக்குது. அதனால் வந்துலாம் இங்கே என்ன கிடைக்கும் டி மைனஸ் 5g ஈக்குவல் டு உங்களுக்கு 5a. ஏன்னா இங்கே இந்த ஆக்சிலேஷன் வந்து என்னது அப்போ இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு மைனஸ் டி ஆட் பண்ணாலே போதும். 1 + 2 மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகும். 10g மைனஸ் 5g வரும் உங்களுக்கு. 5g இஸ் ஈக்குவல் டு இது ஆட் பண்ணுறதால அதாவது 15 இங்கே வரும். ஸோ 15a இஸ் ஈக்குவல் டு 5g அப்படின்னு கேட்கறதால ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆக்சன் கேட்டிருக்காங்க. ஸோ 5/15 × g அடிச்சோன்னா 1 × 5 = 3 × 5 = 15. ஸோ g × 1g, ஸோ g/3. ஸோ ஆப்ஷன் 3, g/3 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.